Hi to all. In the video, 11th computer application chapter 5 வந்து discuss பண்ண போறோம். நீங்க இன்ன என்னோட channel subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கங்க. Bell icon press பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடக்கூடிய videos உங்களுக்கு notificationல வரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம discuss பண்ணக்கூடிய topics chapter 5ல working with computers. அதாவது கம்ப்யூட்டர்ல எப்படி work பண்றோம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அப்படின்னு பார்த்தோன்னா விண்டோஸ் 7. அப்போது ஒர்க்கிங் வித் விண்டோஸ் 7ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனில் என்னென்ன டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா கான்செப்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் லைக் டெஸ்க்டாப் அண்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ். டெஸ்க்டாப்னா என்னது, அதில் என்னென்ன விண்டோஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் த டாக்குமெண்ட் விண்டோஸ், அதாவது டாக்குமெண்ட் விண்டோஸில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கம்பேர் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐகான்ஸ், இதுக்குள்ளார என்னென்ன ஐகான்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு எக்ஸ்ப்ளோர் விண்டோஸ் டிக்ஷனரி ஸ்ட்ரக்சர், அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு க்ரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபைல்ஸு அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி ஷட் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த சாப்டரில் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக தியரி அப்படிங்கிற நாட்டிக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு இங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பார்த்துக்குங்க. இதை நீங்கள் படிச்சுட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலாம், அப்போ உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸ் வாட், கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், அதாவது என்ன சொல்கிறோமோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் கூட யூஸர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்குது, சாஃப்ட்வேர் பார்ட்டு அண்டு ஹார்ட்வேர் பார்ட். ஓகே, ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ரெண்டு பார்ட்டுமே இருக்கும். அப்போ என்ன பண்ண முடியும், யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் பார்ட் பற்றி பார்த்துடலாம். சாஃப்ட்வேரில் ரெண்டு டைப் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். ஜஸ்ட் இங்கே ஒரு ரீகால் மாத்திரம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட் என்னது, சிஸ்டம் சாஃப்ட்வேர். செகண்டு வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்த்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு, அப்போ அது க்ரியேட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற டூல் மாதிரி யூஸ் பண்ணுறதா வந்து என்னது, இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், எம்எஸ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், பெயிண்ட்டு, இதெல்லாமே என்னது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி நாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ வித்தவுட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வி கேனாட் ஆக்சஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் பார்ட்டில் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு தெரியும், சிபிஐ இருக்குது, ஏஎல்யூ இருக்குது, ரேம் இருக்குது, இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது, அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸில் நாம் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவை. அப்போது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பார்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்குது. ஓகேவா? அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக வந்து கம்ப்யூட்டரை வந்து நாம் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்மளுடைய ஒர்க் என்னது, கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் மாத்திரம்தான் செய்வோம். அது எங்கே ஸ்டோர் ஆகிறது, எப்படி ஸ்டோர் ஆகிறது, எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகேவா? இப்படி ஸ்டோர் ஆகிற போது ஒன்று ரேமில் ஸ்டோர் ஆகலாம், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும்னா செகண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் வந்து அனுப்பினா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகும். அதெல்லாமே என்னது, ஹார்ட்வேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்குள்ளே இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், மவுஸ் அண்ட் கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இதெல்லாமே என்னது, ஹார்ட்வேர் பார்ட்ஸ். அப்போ இந்த யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவை, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து தேவை. அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம், இட்ஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் எதுக்காக, இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்டு
கம்ப்யூட்டர்ஸ், ஓகேவா? அதாவது ஒரு கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் இடையில் ஒரு பிரிட்ஜ் கனெக்டிவிட்டி மாதிரி தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னது, மெமரி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் அண்டு எரர் டிடெக்டிங் எய்ட்ஸ், ஃபைனலாக இருக்கிறது கோஆர்டினேஷன் பிட்வீன் அதர் சாஃப்ட்வேர் அண்டு யூசர்ஸ். இதை பற்றி எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஓகேவா? நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் 4 போய் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணிவிட்டு எகெயின் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே? நெக்ஸ்ட் பார்க்கலாம். த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் சீரியஸ், செகண்டு ஆண்ட்ராய்டு, தேர்டு ஐஓஎஸ் அண்ட் ஃபோர்த் லினக்ஸ். இதை பற்றி அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீகால் மாத்திரம் பண்ணிடலாம். என்னது ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நாம் பார்த்துட்டோம், ஓகே? ஃபஸ்ட்டு விண்டோஸ் சீரியஸ்னு என்னென்னு பார்த்துக்கலாம். விண்டோஸ் சீரியஸ் ஃபார் டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ். அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதுலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப் கம்ப்யூட்டர்லேயோ நாம் யூஸ் பண்ணுறதோ என்ன சொல்கிறோம், இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆண்ட்ராய்டு ஃபார் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐஓஎஸ். இது ரொம்ப உங்களுக்கு பாப்புலராக தெரியும். ஐஓஎஸ் அப்படின்னா எதில் யூஸ் பண்ணுறோம், ஏப்பிள் ஃபோன்ஸ் அண்டு ஐபேடில் வந்து நாம் இதையே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுவும் நம்ம எதில் யூஸ் பண்ணிக்கலாம்னா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சர்வர்ஸ் இதில் இல்லாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ விண்டோஸ் சீரியஸ் அண்ட் லினக்ஸ் சீரியஸ் போத் ஆர் சேம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் போத் ஆர் சேம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு, இவ்வளோ பாப்புலராக ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜியூஐ கான்செப்ட். ஜியூஐ மீன்ஸ் வாட், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிளிக் ஈவெண்ட்லேயே வந்து செஞ்சுக்கலாம். அதைத்தான் இங்கே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மொபைலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ்அப் வந்து சேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் கிளிக் பண்ணினது வாட்ஸ்அப்னுடைய சேட் விண்டோ வருது. அதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஐக்கான் கிளிக் பண்ணால் அதனுடைய ப்ராசஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், அதில் நாம் வந்து ஒர்க் பார்த்துக்குவோம். அப்போ எல்லாமே கிளிக் ஈவெண்ட் அப்படிங்கிற நாட்டிக்கு யூஸர் என்ன பண்ணிடுச்சு, ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப டஃப்பாகலாம் கிடையாது, இதில் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லாமே ஜஸ்ட் கிளிக் ஈவெண்ட்டாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஃபெமிலியர் இல்லாதவங்க கூட ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு அட்வான்டேஜை இது கொண்டு வந்துச்சு. அதனால தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இவ்வளோ பாப்புலர் ஆனதுக்கு காரணம், ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கேன் எக்ஸிக்யூட் சிமிலர்ஸ்லி இன் விண்டோஸ் அண்ட் இட் திஸ் இஸ் கால்ட் எஸ் மல்டி டாஸ்கிங். அதாவது ஒரே நேரத்தில் வந்து மோர் தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னாமோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, மல்டி டாஸ்கிங். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற போதே கம்ப்யூட்டரில் ஏதாவது டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், சைட் பை சைடாக சாங்ஸ் கேட்டுக்கலாம், அவர் என்ன பண்ணிக்கலாம், வீடியோஸ் பார்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கார்ட்ஸ் அதாவது கேம்ஸ் வந்து விளையாண்டுருப்பீங்க. அப்போ ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா மோர் தென் ஒன் ப்ராசஸ் வந்து செய்கிறோம். அதை என்ன சொல்கிறாங்க, இங்கே மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து எது மோஸ்ட் ஆஃப் வந்து இன்புட் டிவைஸாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு அண்டு மவுஸு, ஓகேவா? இதில் அந்த கீபோர்டு வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னலாம் என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஆல்பபெட்ஸ்னு என்னது, ஏ டு ஜெட் கீஸ், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியூமரல்ஸ் அப்படின்னு என்னது, நம்பர் கீஸ் 0 to 9 அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம்.
அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீஸ் F1 F2 F3 அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கீஸில் என்ன சொல்கிறாங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த த்ரீ டைப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்ட்ஸ் மூலியமாக தரோம். நெக்ஸ்ட்டு மவுஸில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் ஈவெண்ட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மவுஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துக்கு இன்சர்ஷன் பாயிண்ட் வச்சு லைட்டாக ட்ராக் பண்ண நேரத்து செலக்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு கிளிக் ஈவெண்ட் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், டேட்டாஸ் வந்து உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ மெயினாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் அண்ட் மவுஸ் மூலியமாக தான் இன்புட் வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸில் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலியமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏக்சஸ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற ஒரே சொன்னேன் இல்லையா. ஓகே, என்ன நல்லா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வேர்ட் ப்ராசஸ் வந்து டெவலப் க்ரியேட் பண்ணோன்னா வேர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கேம்ஸு, ஸ்ப்ரெட் ஷீட்டு, கேல்குலேட்டர்ஸ், இதெல்லாமே என்னது, சம் அப்ளிகேஷன்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். வேர்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணலாம், கேம்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரெட் ஷீட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கேல்குலேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், கேல்குலேட்டர் எதுக்கு, நம்ம ஏதாவது சம் வந்து ஸ்பீடாக போடணும்னு என்ன பண்ணுவோம், நம்ம சிஸ்டத்துலேயே இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி கேல்குலேஷன் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர், அதாவது புதுசாக ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு என்ன பண்ணிக்கலாமல், சிம்பிளாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டத்துக்கு வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்டிவைரஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆர் நெட்டில் டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜ் ஹார்ட்வேர் சச்சஸ் ப்ரிண்டர், ஸ்கேனர், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸட்ரா, அதாவது புதுசாக ஏதாவது ஹார்ட்வேர் காம்போனன்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுன்னு ஆகிக்கும், இதை வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்டடீஸ்க்காக என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரிண்டரை வந்து வாங்கிட்டு வரீங்க. அந்த ப்ரிண்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஸ்டத்துக்கூட கனெக்ட் பண்ணி நாம் அதற்கான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணினே இருக்கும். இந்த சிஸ்டம் ப்ளஸ் கம்ப்யூட்டருக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ராக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு வேணுங்கிற டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களை ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், சிஸ்டத்துலேருந்து மொபைலுக்கோ அல்லது மொபைலேருந்து சிஸ்டத்துக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பி கார்டு மூலிமா சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், மொபைல் ப்ளஸ் கம்ப்யூட்டர் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட்னால் உங்களுக்கே தெரியும், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லாட்டினா அதை மாடிஃபை பண்ணுறீங்க, இல்லாட்டினா அதை டெலிட் பண்ணுறீங்க, இல்லாட்டி லேட்டர் யூஸ்க்காக சேவ் பண்ணுறீங்க, இதெல்லாமே என்னது ஃபைல் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச்சஸ் கலர் ஸ்கீம் ஸ்க்ரீன் சேவர்ஸ் ஆஃப் யுவர் மானிட்டர்ஸ், அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலரோ அல்லது தீம்ஸ்னுடைய கலர்ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சுருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா ஸ்க்ரீன் சேவரும் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ இதெல்லாமே என்ன பார்க்குது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ், இந்த அளவு பாப்புலராக இருக்கக்கூடிய விண்டோஸில் வந்து என்னென்ன வெர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக டேப்லெட்லேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கோங்க. இது விண்டோஸ் 1.x ப்ரெசன்ட் டெக்னாலஜி என்னது, விண்டோஸு 10 அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிடலாம். 5 மார்க்கில் வந்து கேட்பாங்க, ஜஸ்ட் இந்த இயர்ஸு வெர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சு எழுதிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், விண்டோஸ் 1.x, விண்டோஸில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேர் என்னது, விண்டோஸ் 1.x, வருஷம் என்னது 1985. இதில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான்னு பார்க்கலாம், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ஜியூஐ இன் 16-bit ப்ராசஸர், அதாவது இதிலே என்ன பண்ணிட்டாங்க, ஜியூஐ கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. பட் அதனுடைய பிட் ரேட் என்னது, 16-bit தான். ஓகேவா, அப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். ஓகேவா, இப்போல்லாம் 64-bit ப்ராசஸே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது என்னது, 16-bit டைப்பில் தான் இருந்துக்குது. அப்போ தான் என்ன பண்ணிக்கிறாங்க, மவுஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 1.x என்ன பண்ணிட்டாங்க, இந்த மவுஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 2.x, வருஷம் என்னது 1987. இதில் தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விண்டோஸ் வந்து மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணுறதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் பேனல் ஃபியூச்சர் வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதன் மூலிமா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய
ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் ஆகட்டும் அல்ல சிஸ்டம் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிற கண்ட்ரோல் பேனல் ஃபியூச்சர் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 3.x 1992 ஓகேவா. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங், அதாவது மல்டி டாஸ்கிங் என்ன இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த 3.x-லேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. மல்டி டாஸ்கிங் உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரே நேரத்தில் மோர் தென் ஒர்க்கு வந்து செய்யலாம், அதைத்தான் என்ன சொல்கிறாங்க மல்டி டாஸ்கிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் எவ்வளோ கலர் ரேட் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 256 கலர் ரேட்டு வந்து இதில் சப்போர்ட் ஆகுது. இதன் மூலிமா நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து கலர் ஆகட்டும் அந்த ரெசல்யூஷன் ஆகட்டும் ப்ரீவியஸ் வெர்ஷனை விட கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 95, வருஷம் என்னது 1995. இதில் என்னென்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். இன்ட்ரடியூஸ்டு ஸ்டார்ட் பட்டன், எஸ் இதில் என்ன பண்ணிக்கிறாங்க ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு ஆப்ஷனே இதில் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு டாஸ்க் பார் ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. டாஸ்க் பார்னு தெரியும் இல்லையா, கீழே பட்டையாக ஹரிசான்டல் டைப்பில் இருக்கும் ஓகேவா. நம்ம பின்னாடி ப்ராக்டிக்கலில் பார்க்குற போது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இப்போ தியரி டிஸ்கஸ் பண்ணுற நடிக்கு இதை மொத்தம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஓகே. இல்லை என்னென்ன கொண்டு வந்துக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் ஸ்டார்ட் பட்டன் அண்டு டாஸ்க் பார் ஃபியூச்சர் அண்டு எக்ஸ்ப்ளோர் அண்டு ஸ்டார்ட் மெனு. விண்டோஸ் எக்ஸ்ப்ளோர்னா தெரியும் இல்லையா, ஃபோல்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய இடம் ஓகே. அதுக்கு என்ன சொல்கிறாங்க விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மெனுஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் 30-bit ப்ராசஸர், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வெர்ஷனில் 32 வந்து சாரி 16 வச்சுருந்தாங்க, இப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க 32-bit ப்ராசஸர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்டு மோர் ஆன் மல்டி டாஸ்கிங், முன்னாடி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு வரணும் மல்டி டாஸ்கிங் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 98, எந்த வருஷத்தில் 1998 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆஃப் வெப் ப்ரௌசர், அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து இதில் தான் கொண்டு வந்தாங்க இன்பில்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட. நெக்ஸ்ட்டு டாஸ் யூஸ் பண்ணி கேம் விளையாண்டுருந்தோம் இல்லையா, அதையெல்லாம் வந்து நிறுத்திட்டு விண்டோஸ் பேஸ்டில் என்ன பண்ணிட்டாங்க கேம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் என்ன பண்ணிக்கிறாங்க ப்ளக் அண்ட் ப்ளே ஃபியூச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதாவது கீபோர்டு அது ஜாய்ஸ்டிக்லாம் என்ன பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கேம்ஸ் வந்து விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு விண்டோஸ் என்டி, விண்டோஸ் என்டினா நெட்ஒர்க் டெக்னாலஜி ரிலவெண்ட் ஆகிறது ஓகே. இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் நெட்ஒர்க்ஸ் ஓகே. அப்போ சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்காகவே தனியொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணாங்க இதில் விண்டோஸில், அதுக்கு பேர் என்னது விண்டோஸ் என்டி. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் மீ, அதாவது மில்லினியம் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷத்தில் 2000 வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் டயக்னோஸ் அண்ட் ரெக்கவரி டூல்ஸ், அதாவது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ணிக்கணும் டயக்னோஸ் பண்ணிக்கணும், எதாவது டேட்டாஸ் வந்து கரெக்டாக வரவர்லேருந்து என்ன பண்ணிக்கலாமோ அதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். அந்த ஃபியூச்சர் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த விண்டோஸ் மீல வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 2000, இது எப்போ லான்ச் பண்ணாங்க 2000 தான் லான்ச் பண்ணாங்க ஓகே. இது எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவும் நம்மளுடைய ஓன் ஹோம் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த விண்டோஸ் 2000 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் டோட்டலாக 4 வெர்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷ்னல், செகண்டு சர்வர் கான்செப்டு, தேர்டு அட்வான்ஸ்டு சர்வரு, ஃபோர்த்து டேட்டா சென்ட் சர்வரு. இதில் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறதும் நம்ம மெயினாக வந்து யூஸ் பண்ணோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப் சிஸ்டத்துலேயோ அல்லது ஒரு ஆஃபீஸ்லேயோ வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம். மித்த மூணுமே எங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் இந்த சர்வரில் மேனேஜ் பண்ணுவாங்க இல்லையா அங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் எங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபார் பிஸ்னஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டம்ஸ் சொன்னோமா. நெக்ஸ்ட்டு சர்வர் எதுக்காக எங்கே அப்படின்னு பார்த்துடலாம். போத்த வெப் சர்வர் ரெண்டு அண்ட் ஆஃபீஸ் சர்வர் பார்த்தோமா, அதாவது வெப் சர்வர்னு என்னது இந்த கூகுள் அப்படின்லாம் பார்த்தோம்லையே, கூகுள் விக்கிபீடியா அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸில் என்ன பண்ணாங்க இந்த சர்வர் அப்படிங்கிற ஒரு வெர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்டு சர்வர், இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸுக்காக ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரே கம்ப்யூட்டர் வந்து நிறைய இடத்துலேருந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சமயத்தில் என்னாகும் அப்படின்னு சர்வரில் வந்து நிறைய லேக் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அட்வான்ஸ்டு சர்வர் கான்செப்ட் வந்து அந்த ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதே மாதிரி டேட்டா சென்டர் சர்வர், இது அதே மாதிரி தான்
இப்போ நிறையா கம்ப்யூட்டர் வந்து அட் அ டைம்ல ஆக்சஸ் பண்ணுற போது நம்மளுக்கு என்ன ஆகும், டிராஃபிக் கிரியேட் ஆகும். அந்த டிராஃபிக் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஒர்க் கான்செப்டில் தான் யூஸ் ஆகுது. இதில் நம்ம மோர் ஓவர் யூஸ் பண்ணினதே கிடையாது. நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் விண்டோஸ் 2000 ப்ரொஃபஷனல் வந்து நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு விண்டோஸ் எக்ஸ்பி. விண்டோஸ் எக்ஸ்பி வந்து 2001 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, 64-bit ப்ராசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு விண்டோஸ் அப்பியரன்ஸ் வித் தீம்ஸ் அண்ட் ஆஃபர்டு த ஸ்டேபிள் வெர்ஷன். மித்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதனுடைய தீம்ஸு அந்த அப்பியரன்ஸ் இந்த லுக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கூட அந்த எக்ஸ்பி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு விண்டோஸ் விஸ்டா. இது எல்லாத்தையும் அட்வான்ஸ் வெர்ஷனாக கொண்டு வந்தது தான் வந்து என்னது, இந்த விண்டோஸ் விஸ்டா. இது அந்தளவுக்கு மோர் பாப்புலர் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா விண்டோஸ் 7 வந்துச்சு. எப்போ, 2009. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்டு. ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கணும், மித்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு ஈஸியாக பூட் ஆகிற மாதிரி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஏரோபேக் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏரோபேக்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் மினிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஜஸ்ட் டாஸ்க் பார்களில் போய் அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் மேலே வச்சோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதெல்லாம் பேக் பேக்காக இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கு, லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி காமிக்கும். ஓகேவா? அதை வந்து என்னது, ஏரோபேக் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரைட்டிங் ரெகனைசேஷன். அதாவது ஒரு டிசைன்ஸ் பர்பஸ்க்காகவோ அல்லது ஒரு அப்ளிகேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்டினரி பென் எழுதுகிற மாதிரியே லைட்டிங் பென் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்க முடியும். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் ஓகே பட்டன் கொடுத்து அது என்ன ஆயிரும், நம்ம எழுதின ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே வந்து அந்த டாக்குமெண்ட்டில் வந்து சேவ் ஆயிரும். அதில் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விண்டோஸ் 7 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் 8. இது எப்போ டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2012. ஓகே, இதனுடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தலாம். விண்டோஸ் 8 வாஸ் ஃபாஸ்டர். எஸ், முன்னாடி இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விட இது கொஞ்சம் ஃபாஸ்டராக வந்து இருக்கிற மாதிரி டெவலப் பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டன் வந்து வந்துச்சு, பட் விண்டோஸ் 8 என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டில் விண்டோஸ் ஐக்கன் இருக்கும் இல்லையா, அதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், அந்த ஸ்டார்ட் மெனுவில் வர மாதிரியே அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வர மாதிரி கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதில் மல்டிகோர் ப்ராசஸிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. SSD கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. SSDனா சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்ஸு. ஓகேவா? அதாவது ஆர்டினரி ஹார்ட் டிஸ்க்கை விட இந்த SSD யூஸ் பண்ணினாக இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டேட்டா வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? அந்த ஃபியூச்சரில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதில் டச் ஸ்க்ரீன் கான்செப்டெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் வந்து மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிச்சு, அதுலேயும் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்பில் அண்ட் மொபைல் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த விண்டோஸ் 8 காமனாக வந்து என்ன பண்ணாங்க, லான்ச் பண்ணாங்க. அதையும் கொடுத்துருக்காங்க. சர்வ்டேஸ் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன வந்துச்சுன்னா விண்டோஸ் 10. வருஷம் என்னது, 2015. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துலாம். ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஏடட் அகைன். எஸ், விண்டோஸ் 8 ஸ்டார்ட் பட்டன் வந்து ரிமூவ் பண்ணாங்க. பட் இந்த மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, இதனோட டிஃபிகல்ட்டிஸில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, எகெயின் ஸ்டார்ட் பட்டன் வந்து 2015 விண்டோஸ் 10 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டெஸ்க்டாப். இதெல்லாம் என்ன சார், மல்டிபிள் டெஸ்க்டாப்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன் தானே கம்ப்யூட்டரில் இருக்குது, அதுக்கு மல்டிபிள் டெஸ்க்டாப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஜெக்டர் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொஜெக்டர்லேயும் ப்ளே ஆகும் ப்ளஸ் உங்களோட லேப்டாப் ஸ்க்ரீன்லேயும் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதே மாதிரி HDMI போர்ட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் HDMI போர்ட் சப்போர்ட் கூட டிவிலையும் கனெக்ட் பண்ணிட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேயே 3 ப்ராசஸ் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர்லேயும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அண்டு இந்த ஸ்மார்ட் டிவிலையும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ எல்லாத்துலேயும் என்னாகும், நம்ம லேப்டாப்பில் என்ன வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அது அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஃபியூச்சர்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் நோட்டிஃபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிஃபிகேஷன் அண்டு குயிக் ஆக்ஷன்ஸ். அதாவது டாஸ்க் பாரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதாகவோ அல்லது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் நீங்கள் அதை அப்டேட் பண்ணுறதாகவோ அல்லது நீங்கள் அடிக்கொருக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, குயிக்காக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி
ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அப்டேஷன் வார்னிங்லாம் கொடுக்குற மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கோர்டனா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டண்ட். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஹாய் கூகுள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த விண்டோஸ் டெனில் இந்த கார்டானா வாய்ஸ் வந்து நாம் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஹாய் கூகுள் ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி நாம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே என்னது, ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணி இருந்த விண்டோஸினுடைய வெர்ஷன்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹேண்டிலிங் த மவுஸ். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மவுஸ் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த மவுஸில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை நாம் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் இதை பற்றி நீங்கள் படிச்சுப்பீங்க, மவுஸ் ஈவெண்ட் எல்லாமே. ஜஸ்ட் இங்கே என்னென்ன எதுக்கு அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அதிலிருந்து ரீகால் பண்ணிடலாம். ஹேண்ட்லிங் மவுஸ்னால் நீங்கள் ஒரு மவுஸ் வந்து நீங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. இதுதான் மவுஸு. இந்த மவுஸில் நீங்கள் எவ்வளோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் பட்டன், ரைட் பட்டன் அண்டு ஸ்கோரல். ஓகேவா, இது வந்து என்னது, ஸ்கோரல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கோரல் வீல்னு கூட சொல்லலாம். அப்போ நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது லெஃப்ட் கிளிக்கு அண்ட் ரைட் கிளிக்கு. நெக்ஸ்ட் இது எதுக்கு சார் இந்த ஸ்கோரல் வீல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டென்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், டாப் அண்ட் பாட்டத்தை வந்து மூவ் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி ஈஸியாகணுங்கிறதுக்காக இந்த ஸ்கோரல் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது புதுசாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த கிளிக் ஈவெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ போக போக என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்ரெடி கம்ப்யூட்டர் நீங்கள் பற்றி தெரிஞ்சிருந்தாலோ, நீங்கள் கம்ப்யூட்டர் குரூப்பில் ஆல்ரெடி லோயர் கிளாஸில் படிச்சிருந்தாலோ, உங்களுக்கு இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நியூ யூஸருக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ஃபெமிலியாகிறவங்களுக்கு இதை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இங்கே என்னென்னு மாத்திரம் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் டூ அன் ஐட்டம். பாயிண்ட் டூ அன் ஐட்டம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து நான் நிறைய ஐக்கான்ஸ் வந்து வச்சுருக்கேன், எனக்கு வந்து விஎல்சி பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டு விஎல்சி பிளேயர் வந்து என்ன பண்ணிவிட்டேன், சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். அப்போ இதை வந்து என்னது, பாயிண்ட் டூ அன் ஐட்டம். ஓகேவா, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிவிட்டும் கூட ஓப்பன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினு என்ன பண்ணலாம், டபுள் கிளிக்கும் கூட பண்ணலாம். சரியா, கிளிக் பண்ணிவிட்டு எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டுனா ஓப்பன், இப்படி கொடுத்தாலும் என்னாயிரும், விஎல்சி பிளேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஆர் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த என்டையர் விஎல்சி பிளேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்படித்தான் என்ன பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து நாம் ஆக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ட்ராக் அண்ட் ட்ராப்னு என்னது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுறேன், இந்த விஎல்சி பிளேயர் இருக்குது இல்லையா, எதையோ வந்து என்ன பண்ணுறேன், கார்னரில் எடுத்து வைக்க போகணும். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிவிட்டேன், கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணி எடுத்து வைக்கிறேன். ஓகேவா, ஒரு இதை வந்து என்னது, ட்ராக் அண்ட் ட்ராப். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறத என்ன சொல்கிறாங்க, ட்ராக் அண்ட் ட்ராப்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், என்னென்ன மவுஸ் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் ஐட்டம் ஃபார் எக்ஸாம்பிள், வர இந்த மாதிரி லொக்கேட் பண்ணுறதா வந்து என்னது, பாயிண்ட் அண்ட் ஐட்டம். நெக்ஸ்ட்டு கிளிக்கு, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து என்னது, கிளிக்கு. நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக், இது மேலேயே வச்சு ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி பாப் அப் விண்டோ வரும், இதை வந்து என்னது, ரைட் கிளிக் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு டபுள் கிளிக், இதைவே நான் டபுள் கிளிக் பண்ணுறேன்னா இந்த விஎல்சி பிளேயர் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, ட்ராக் அண்ட் ட்ராப். ட்ராக் அண்ட் ட்ராப்க்கு என்ன சொல்லியிருந்தோம், ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரை என்ன பண்ணுறேன், ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து இப்படி மூவ் பண்ணுறேன், இதை வந்து என்னது, ட்ராக் அண்ட் ட்ராப். ஓகேவா. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்தோன்னு எகெயின் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்னு பார்த்தோம், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறத இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்க்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஜியூஐ ஏன் இவ்வளோ பாப்புலராக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நெக்ஸ்ட் இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரீஃபாக வந்து ஒவ்வொரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மவுஸ் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டு,
அதில் என்னென்ன ஆக்சன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோவில் விண்டோஸ் டெஸ்க்டாப் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.